சரி, நாங்கள் இன்னைக்கு வரைய போகிறோம். என்ன சித்திரம்? சித்திரம் வரையத்தான் போகிறோம். சிறுவர்கள் ரொம்ப விருப்பம் இதுக்கு, திறமையானவர்கள். அதனால் இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் யார் இது? சித்துளி. சித்துளி, சித்துளி தான் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அதனால் நான் இதுக்கு முன்னுக்கு வரைஞ்சிருக்கிறீங்களா? என்ன வரைஞ்சிருக்கிறீங்க, எங்கே வரைஞ்சிருக்கிறீங்க? சுவர்களில் முதல்ல வரைஞ்சிக்கிறீங்களா? ஆரம்பத்தில் சித்திரம் சுவர்களில் வரைஞ்சிருக்கிறாங்க, ஆனால் இப்போ அப்படி இல்லை. கடதாசியை எடுத்து அதில் அழகாக வரைகிறோம் இல்லையா? அப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் என்ன செய்யலாம், அதே மாதிரி வரைகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். புதிய புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதனால் தான் இந்த டிபி கிட்ஸ் அதற்கான வழிகாட்டல்களை வழங்கி கொண்டிருக்கின்றது. அப்போ நாங்கள் இன்றைக்கி வித்தியாசமான ஒன்று தான் வரையிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த கையை பயன்படுத்தி அதனுடைய ஷேப். நாங்கள் ஒரு சுறா மீனைத்தான் வரைய போகின்றோம். அப்போ நாங்கள் ஆரம்பத்தில் இந்த ஷெடோவை, இந்த நிழலை வச்சு எப்படி நாங்கள் ஒரு ஓவியத்தை வரைகிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கி நாங்கள் ஒரு சுறா மீனைத்தான் வரைய போகிறோம். இப்படி கையை வச்சுக்கொள்ளுங்க, ஏழுமா? அப்போ இதுதான் வாய், சரியா? இது உடம்பு பகுதி, சரியா? அப்போ நல்லா பார்த்து நான் வரைகிற மாதிரியே வரைங்க, சரியா? இப்போ இந்த விரலை சுற்றி இந்த மாதிரி கோடுகளை நீங்கள் வரைஞ்சு கொள்ளுங்க. முதல்ல இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த கோடு இங்கே வர வந்து இதோட நிப்பாட்டுங்க, சரியா? அப்போ நாங்கள் அதை வரைஞ்சிட்டோம், சரியா? இப்போ தாளை இப்படி திருப்புங்க, சரி? நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பக்கத்துக்கு வரைகிறோமே. இப்போ என்ன செய்யலாம், இன்னும் கொஞ்சம் இப்படி நீட்டேயலுமே, இந்த மாதிரி நீட்டி நாங்கள் இங்கே என்ன செய்யலாம், இது அதோட வால் இந்த மாதிரி கூர்மையாக இருக்கும் இல்லையா, ஷார்ப்பாக இருக்குமே பாருங்க. இதுக்கு முன்னுக்க நாங்கள் மீன் வரைஞ்சோம், அது மறுபக்கத்துக்கு, சரியா? இன்றைக்கி நாங்கள் அடுத்த பக்கத்துக்கு நாங்கள் வரைகிறோம், சரியா? இப்போ நாங்கள் அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன, இந்த மாதிரி ஒரு சிறகு பகுதி ஒன்று இருக்கும், இந்த இடத்துக்கிட்டையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒன்றை. அப்போ அதை நாங்கள் வரைஞ்சிட்டோம். இந்த மாதிரி அங்கால பக்கமும் இருக்கும், சரி? இப்போ நாங்கள் கண் எங்கனைக்கு இருக்குது, இந்த இடத்துக்கிட்ட இல்லையா, அதை நாங்கள் வரைஞ்சு கொள்வோம். இப்போ இந்த கண் இந்த மாதிரி கொஞ்சம் அழகுபடுத்தி கொள்வோம். இப்போ இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்குது, இந்த மாதிரி பல் இருக்குது இல்லையா, அதைத்தான் நாங்கள் இப்போ வரைகிறோம். வாயை திறந்துக்கிட்டு இருக்குது இல்லையா, ஆண்டு பாருங்கள். இது ரொம்ப கஷ்டம் இல்லை, லேசாக யாருக்கும் பார்த்து வரையலாம். சரி, பார்த்தீங்களா? இப்போ இந்த இடத்துக்கிட்ட மூச்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பகுதியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் ஒரு பெரிய சுறா மீனை வரைஞ்சிட்டோம். வரைஞ்சாச்சு, சரியா? சரிதானே, சரி. அழகாக நாங்கள் இதை வரைஞ்சிட்டோம். இப்போ நாங்கள் நிறந்திட்டுவோமா, இது சுறா மீன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம், சரி?
சரி, அப்போ நாங்கள் அழகாக சுறா மீனை வரைஞ்சிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி, அழகாக இருக்குதான்னு சொல்லி, அதில் பல்ல பாருங்கள். நான் நினைக்கிறேன் இதைத்தான் நாங்கள் சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எப்படியான டிசைனை பயன்படுத்துவது, எப்படியான உத்திமுறைகளை பயன்படுத்துவது, நிறங்களை எப்படி தீட்டுவது, இப்படி நாங்கள் வித்தியாசமாக இந்த நிகழ்ச்சியிலே சொல்லிக் கொடுக்கின்றோம். எனவே நீங்கள் எங்களுடைய யூடியூபுக்கு சென்று இப்படியான விஷயங்களை பார்த்து ஷேர் பண்ணுங்கள். சித்துமி, சித்துளி, சித்துளி போல நீங்களும் என்ன செய்யலாம், இந்த இடத்துக்கு வந்து நிகழ்ச்சியிலே பங்கேற்கலாம். ஆகவே நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களையும் இணைத்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அப்போ நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். மற்றொரு புதிய வீடியோவில் சந்திக்கின்றோம். அனைவருக்கும் பாய்.